சும்மா தான் டென்த்து தானே, மார்க் முக்கியம் தான், பட் ஸ்டில் அது உங்களுடைய லைஃப் விட மார்க் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் லெவன்த்து போகிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ் தான். இப்போ நீங்கள் லெவன்த்து ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் டுவெல்த் மார்க்கு காலேஜுக்கு யூஸ் ஆகும், அடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு காலேஜ் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு தானே தவிர, ஸோ இந்த ஒரு மார்க் வந்து உங்களுடைய என்டையர் லைஃப், உங்களுடைய முழு வாழ்க்கையை வந்து இது வந்து நிர்ணயிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறேன்னு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, பயமாக இருக்குது ப்ரோ ரிசல்ட் நினச்சாவே, எப்படி பாஸ் ஆயிடுவேனா, நான் இத்தனை மார்க்குக்கு எழுதியிருக்கேன், இத்தனை மார்க்கு போட்டு எனக்கு பாஸ் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து பேனிக்காக இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இந்த லைவ் வந்தேன். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து பேனிக்காகலாம் வேண்டாம். ஏன்னா வந்து இது அதான் மறுபடியும் சொல்கிறேன், ரிசல்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் டென்த்து படிக்கிறீங்க, உங்களுடைய டென்த்து மார்க் எதுக்கு, நீங்கள் லெவன்த்து சேர்றதுக்கு ஒரு சில ஸ்கூலில் வந்து இத்தனை மார்க் இருந்தால் இந்த குரூப் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கிரைட்டீரியா அவ்வளோதான். ஸோ அதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா. அண்ட் தென் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து, அது பப்ளிக் எக்ஸாம் தான். ஆனால் அந்த மார்க் வந்து எங்கேயும் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டும் போதும் லெவன்த்தில், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாவே போதும். ஸோ அந்த மார்க் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பெருசானு இல்லை எங்கேயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டுவெல்த்து மார்க் தான், நீங்கள் டுவெல்த்து போகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி தான் லெவன்த்து, அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளவு தான் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் டுவெல்த்து வந்து மார்க்கு எடுக்கிறீங்க, ஸோ அந்த மார்க்கும் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் லைஃபுக்கான ஒரு வழி, ஒரு பாதையை தான் அது கிரியேட் பண்ணி தருமே தவிர, ஸோ உங்களுடைய லைஃப்பை வந்து அது கிரியேட் பண்ணி தராது ஓகேங்களா. ஸோ அந்த டுவெல்த்து மார்க் வந்து நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு, நீங்கள் காலேஜில் ஒரு நல்ல குரூப் எடுக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு யூஸ் ஆகுமே தவிர, ஸோ தட்ஸ் நாட் டிசைட் டு யுவர் லைஃப் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் முடிக்கிறீங்க, அந்த பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு 100. ஸோ அது நீங்கள் அதுக்கு மேல் படிப்புக்கு தான் யூஸ் ஆகும், இல்லை அதை வச்சு நீங்கள் எதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமானா கிடையாது. இப்போ அதுக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே வந்து உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தானே தவிர, ஸோ உங்களுடைய லைஃப் அது தீர்மானிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பேனிக் ஆகாதீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் வந்து தவறான முடிவு எடுக்காதீங்க. ஐ திங்க் நான் எதை மீன் பண்ணுறேன்னு தெரியும். ஏன்னா இப்போ டுவெல்த்தே ரிசல்ட் முடிச்சு ஒரு பையன், நான் இந்த வீடியோவில் வந்து எதையும் சொல்ல விரும்பலை, பட் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் வந்து அது இப்போ என்ன, நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தால் யார் என்ன சொல்லுவா, இவ்வளோ மார்க் தானே யாராவது சொல்லுவான்னு சொல்லிட்டு போட்டோம். இதனால் அவங்களுக்கு என்ன லாபம், ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கும் இதனால் வந்து பெருசாக என்ன ஆக போகுது, ஒன்றுமே கிடையாது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. நீங்கள் இதே டென்த்தில் இப்போ ரொம்ப கம்மியாக 200 எடுக்கிறீங்க, இல்லை 250 எடுத்து பாஸ் பண்ணுறீங்கன்னே வச்சுக்காங்களே, டுவெல்த்தில் நீங்கள் வந்து 600 எடுத்தாலும் இப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த உலகம் போட்டுருச்சுன்னு. ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பேசுகிறவங்க வந்து நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு நீங்கள் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து காமிச்சிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து லைக் இந்த மார்க் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கம்மியாயிருச்சுன்னு எல்லோரும் திட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காங்க, அதெல்லாம் எது மீன் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து லைக் ஓகே நம்ம எழுதணும், இவ்வளோ தான் படித்தோம், இவ்வளோ மார்க் வந்திருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அப்செட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்து எதுவும் பண்ணாங்க. இப்போ கூட பாருங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஏன்னா அண்ணா நான் தமிழ் எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் அந்த சைடில் உள்ள காலமில் போடாமல் உள்ளக்க போட்டிருக்கேன், மார்க் போடுவாங்களா, அதெல்லாம் போடுவாங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. லெவன்த் ஆல் பாஸான ஆல் பாஸ்லாம் கிடையாது, ஆனால் பேப்பர் கரெக்ஷன் லிபரலாக இருக்கும். பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலது இப்போ 15 மார்க் போட்டு தான் பாஸ், இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அதில் 10 மார்க் எழுதியிருக்கீங்க, 5 மார்க்குக்கு வந்து தப்பு, 10 மார்க்குக்கு தான் உங்களுக்கு வருது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் ரைட்டாக. ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஓகே, அங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டு ஒரு 15 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் 10 மார்க்குக்கு மட்டும் எழுதிட்டு வந்து எதுவுமே அட்டனே பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா வா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே எவ்வளோ பேர் லைக் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரிலையே, 299 பேரா, 299 லைக் வந்திருக்கு. ஸோ அத்தனை பேர் பார்க்குறீங்களா எனக்கு தெரில, அதை மட்டும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுறீங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்லை லைக் பண்ணுறீங்களா நான் லைக்கை வச்சு ஐ வில் டிசைட். 300 ஓகே ப்ரோ. சோசியல் 8 மார்க் கொஸ்டின், கிரேஸ் மார்க் இருக்கா, அது கிரேஸ் மார்க் வந்து சொல்ல முடியாது, பட் மார்க் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. 342 மெம்பர்ஸ் லைவ் பார்க்குறீங்களா, ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். 300 ப்ளஸ் லைவாக இருக்கீங்க. ஸோ ஓகே பாருங்கள் நம்ம சேனல்லே வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எப்படி வந்து லைக் அந்த ரிசல்ட் செக் பண்ணுறது, நீங்கள் லெவன்த்து படித்ததுக்கப்புறம் என்ன குரூப் எடுக்கலாம்னு முத கொண்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பயோமேக்ஸ் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கலாமா, பியூர் சயின்ஸ் எடுக்கலாமா, நீங்கள் லெவன்த்தில் இந்த குரூப் எடுத்தால் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சு எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜில் வந்து என்ன படிக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகல உங்களால் எந்தெந்த வேலைக்கெல்லாம் போக முடியும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வயசுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், பாருங்கள்.